சிங்கப்பூரின் முதல் பிரதமரும் அந்நாட்டின் தந்தை என்றழைக்கப்படும் லீ குவான் யூவுக்கு தமிழ்நாட்டில் சிலை நிறுவப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருந்தார். சிங்கப்பூரின் பிரதமருக்கு ஏன் தமிழ்நாட்டில் சிலை நிறுவப்பட வேண்டும்? சிலை நிறுவுவதற்கு ஏன் மன்னார்குடி தேர்ந்தெடுக்கப்பட்டது? லீ குவான் யூவுக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன தொடர்பு என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. 1965 மலேசியாவில் இருந்து பிரிந்து சிங்கப்பூர் தனி நாடாக உருவாகியது. 716 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட சிங்கப்பூர் தனி நாடாக பிரிக்கப்பட்ட போது அங்கு சீனர்கள், மலேசியர்கள், இந்தியர்களே அதிகளவு இருந்தனர். தனி நாடாக பிரிக்கப்பட்ட சிங்கப்பூரில் முதல் பிரதமராக லீ குவான் யூ தேர்ந்தெடுக்கப்பட்டார். வெவ்வேறு நாட்டு மக்களை அதிகளவில் உள்ளடக்கிய சிங்கப்பூருக்கு சர்வதேச அங்கீகாரத்தை பெற அந்நாட்டின் பிரதமர் லீ குவான் யூ சட்டத்திட்டங்களை வகுத்து நாட்டை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டார். மேலும் சிங்கப்பூரில் தமிழர்களின் பங்களிப்பை பெருமளவில் உணர்ந்திருந்த லீ குவான் யூ தமிழுக்கு ஆட்சி மொழி அந்தஸ்தை வழங்கினார். சட்டத்திட்டங்கள் கடுமையாக இருந்தாலும் உழைப்பிற்கு உரிய மரியாதையையும் ஊதியமும் கிடைத்ததால் தமிழ்நாட்டிலிருந்து ஏராளம் மாணோர் சிங்கப்பூரில் வேலைக்கு சென்றனர். குறிப்பாக மன்னார்குடி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களான உள்ளிக்கோட்டை, பரவாக்கோட்டை, ஆலக்கோட்டை, கண்டிதம்பேட்டை, மேலநத்தம், கீழ்திருப்பாலக்குடி, மேலத்திருப்பாலக்குடி, மகாதேவப்பட்டினம், தஞ்சாவூர் மாவட்டம், பட்டுக்கோட்டை உள்ளிட்ட ஏராளமான பகுதிகளில் இருந்து அதிகமானோர் சிங்கப்பூருக்கு வேலைக்கு சென்றனர். அதன் மூலம் தங்கள் வாழ்வாதாரத்தையும் உயர்த்தி கொண்டனர். இந்த கிராமங்களில் இருந்து இன்றளவும் வீட்டிற்கு ஒருவராவது சிங்கப்பூரில் பணியாற்றி வருகின்றனர். பலர் சிங்கப்பூரில் குடியுரிமையையும் பெற்றுள்ளனர். இதனிடையே 2015 மார்ச் 23 லீ குவான் யூ மறைந்த போதும் கூட மன்னார்குடியில் அஞ்சலி பேரணி நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் மண் வீட்டில் வசித்தவர்களை மாடி வீட்டில் வசிக்க வைத்த தெய்வமே என அஞ்சலி பதாகைகளை வைத்து அஞ்சலி செலுத்தினர். மேலும் மன்னார்குடியில் லீ குவான் யூவுக்கு சிலை வைக்க வேண்டுமென கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என மன்னார்குடி எம்எல்ஏவும் தொழில்துறை அமைச்சருமான TRP ராஜா உறுதியளித்திருந்தார். இந்நிலையில் சிங்கப்பூருக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் லீ குவான் யூவுக்கு மன்னார்குடியில் சிலை நிறுவப்படும் என தெரிவித்துள்ள சம்பவம் மன்னார்குடி மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.